நண்பர்களாய நாம் கணித பாடத்தை கற்போம். வணக்கம் பிள்ளைகளே, தரம் இரண்டு மாணவர்களை டிபி கிட்ஸ் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று பிள்ளைகளை நாங்கள் கணித பாடத்தின் 28வது அலகின் தொடர்ச்சியை பார்க்க உள்ளோம். இன்றும் எங்களுடன் பப்பியும் இணைந்திருக்கின்றார். பிள்ளைகளே, நாங்கள் இந்த 28வது அலகிலே என்னத்தை பார்த்திருந்தோம் கடந்த வகுப்பிலே? ஆம், என்ன பிள்ளைகள், ஒன்றிலிருந்து 70 வரையான எண்களை எவ்வாறு எண்ணுவது என்று பார்த்திருந்தோம். அதாவது பொருட்கள் மூலம் பார்த்திருந்தோம். அதே மாதிரி பிள்ளைகளை உருக்கள் தரப்படும் பொழுதும் பிள்ளைகளை எவ்வாறு எண்ணுவது என்று பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியை பிள்ளைகளை நாங்கள் இன்று பார்க்க உள்ளோம். அதாவது பொருட்கள் மூலம் உருக்கள் மூலம் எவ்வாறு நாங்கள் எண்ணப் போகின்றோம் என்று இன்றைய வகுப்பிலேயும் பார்ப்போம். அதற்கு முதலிலேயே பிள்ளைகளை நாங்கள் ஒரு செயற்பாட்டின் மூலம் பாடத்திற்குள் செல்வோம். வாருங்கள் பிள்ளைகளே. பிள்ளைகளை இப்பொழுது பார்ப்போமா, பப்பி எத்தனை பந்துகள் கொண்டு வந்திருக்கின்றார் என்று? பப்பி நிறைய பந்துகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார் என்ன பிள்ளைகளே? வாருங்கள் பிள்ளைகளை, எண்ணி பார்ப்போம். எண்ணுங்கள் பார்ப்போம். பப்பி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38 71, 72, 73, 74, 75, 76, 77, 78 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88 79, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88 79, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88 79, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88 79, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88 79, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88 79, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88 79, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88 79, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88 79, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88 79, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88 79, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88 79, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88 79, 81, 82, 83, 84, 85, 86,
எழுபத்தைந்து, எழுபத்தாறு, எழுபத்தேழு, எழுபத்தெட்டு, எழுபத்தொன்பது, எண்பது. என்ன பிள்ளைகளை பாப்பி எத்தனை பந்துகள் கொண்டு வந்திருக்கின்றார்? 80 பந்துகள் கொண்டு வந்திருக்கின்றார். என்ன பிள்ளைகளை பலவர்ண 80 பந்துகள் கொண்டு வந்திருக்கின்றார். இப்பொழுது பிள்ளைகளை நாங்கள் ஒன்றிலிருந்து 80 வரையான எண்களை எண்ணியிருந்தோம். அடுத்ததாக பிள்ளைகளை நாங்கள் உருக்களை எண்ணி பார்ப்போம். இப்பொழுது பிள்ளைகளை நாங்கள் பொருட்கள் தரப்படும் பொழுது எவ்வாறு 1 to 80 வரை எண்ணுவது என்று பார்த்திருந்தோம். அடுத்ததாக பொருட்கள் மூலம் எண்ணி பார்ப்போம். வாருங்கள் பிள்ளைகளை எண்ணி பார்ப்போம். அடுத்ததாக பாருங்கள், இதில் இலைகளின் உருக்கள் தரப்பட்டுள்ளன. இதில் எத்தனை இலைகள் காணப்படுகின்றன என்று எண்ணி பார்ப்போமா? வாருங்கள் பாப்பி எண்ணி பார்ப்போம். நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? ஒவ்வொன்றாக எண்ணும் பொழுது பிள்ளைகளை ஒரு சரி அடையாளமிட்டு எண்ண போகின்றோம். பாருங்கள் பிள்ளைகளே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. 20 அடுத்ததாக பிள்ளைகளே, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. 30 பிள்ளைகளே, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40. 40 பிள்ளைகளே, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. 50 பிள்ளைகளே, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60. 60 பிள்ளைகளே, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70. 70 பிள்ளைகளே, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80. பாப்பி இதில் எத்தனை இலைகளின் உருக்கள் தரப்பட்டுள்ளன? 80. என பிள்ளைகளே, எத்தனை? 80 இலைகளின் உருவங்கள் இதிலே தரப்பட்டுள்ளன. அடுத்ததாக பிள்ளைகளை நாங்கள் பொருட்களை வைத்து எண்ணி பார்ப்போமா? வாருங்கள் பிள்ளைகளை எண்ணி பார்ப்போம். பிள்ளைகளே, பாப்பி நிறைய பந்துகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார். என்ன பிள்ளைகளே, நாங்கள் இப்பொழுது பாப்பி எத்தனை பந்துகள் கொண்டு வந்திருக்கின்றார் என்று எண்ணி பார்ப்போமா? வாருங்கள் பிள்ளைகளை எண்ணி பார்ப்போம் பாப்பியுடன் சேர்ந்து. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 அடுத்ததாக 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. என்ன பிள்ளைகளே, 20 அடுத்ததாக பிள்ளைகளே, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28,
இருபத்தொன்பது முப்பது. என்ன பிள்ளைகளே, முப்பதிற்கு அடுத்ததாக முப்பத்தொன்று, முப்பத்திரண்டு, முப்பத்து மூன்று, முப்பத்து நான்கு, முப்பத்தைந்து, முப்பத்தாறு, முப்பத்தேழு, முப்பத்தெட்டு, முப்பத்தொன்பது, நாற்பது. நாற்பதிற்கு அடுத்ததாக நாற்பத்தொன்று, நாற்பத்திரண்டு, நாற்பத்து மூன்று, நாற்பத்து நான்கு, நாற்பத்தைந்து, நாற்பத்தாறு, நாற்பத்தேழு, நாற்பத்தெட்டு, நாற்பத்தொன்பது, ஐம்பது. என்ன பிள்ளைகளை, பாப்பி இரண்டு கூடைக்குள் பந்துகள் கொண்டு வந்திருக்கின்றார். முதலாவது கூடைக்குள் ஐம்பது பந்துகள் கொண்டு வந்திருக்கின்றார். அடுத்த கூடைக்குள் எத்தனை பந்துகள் என்று பார்ப்போமா? ஐம்பதிற்கு அடுத்தது ஐம்பத்தொன்று, ஐம்பத்திரண்டு, ஐம்பத்து மூன்று, ஐம்பத்து நான்கு, ஐம்பத்தைந்து, ஐம்பத்தாறு, ஐம்பத்தேழு, ஐம்பத்தெட்டு, ஐம்பத்தொன்பது, அறுபது. அறுபதிற்கு அடுத்ததாக பிள்ளைகளே அறுபத்தொன்று, அறுபத்திரண்டு, அறுபத்து மூன்று, அறுபத்து நான்கு, அறுபத்தைந்து, அறுபத்தாறு, அறுபத்தேழு, அறுபத்தெட்டு, அறுபத்தொன்பது, எழுபது. எழுபதிற்கு அடுத்ததாக என்ன பிள்ளைகளே? எழுபத்தொன்று, எழுபத்திரண்டு, எழுபத்து மூன்று, எழுபத்து நான்கு, எழுபத்தைந்து, எழுபத்தாறு, எழுபத்தேழு, எழுபத்தெட்டு, எழுபத்தொன்பது, எண்பது. என்ன பிள்ளைகளே, எண்பதுக்கு அடுத்ததாக எண்பத்தொன்று, எண்பத்திரண்டு, எண்பத்து மூன்று, எண்பத்து நான்கு, எண்பத்தைந்து. எண்பத்தைந்துக்கு அடுத்ததாக எண்பத்தாறு, எண்பத்தேழு, எண்பத்தெட்டு, எண்பத்தொன்பது, தொண்ணூறு. என்ன பிள்ளைகளை, பாப்பி எத்தனை பந்துகள் கொண்டு வந்திருக்கின்றார்? தொண்ணூறு பந்துகள் கொண்டு வந்திருக்கின்றார். என்ன பிள்ளைகளே, இப்போ நாங்கள் என்ன செய்திருந்தோம் பிள்ளைகளே? ஒன்றிலிருந்து தொண்ணூறு வரையான எண்களை எண்ணி பார்த்திருந்தோம். அதாவது பொருட்கள் தரப்படும் இடத்து. அடுத்ததாக பிள்ளைகளை நாங்கள் உருக்களை வைத்து எண்ணி பார்ப்போமா? வாருங்கள் பிள்ளைகளை எண்ணி பார்ப்போம். பிள்ளைகளை பாருங்கள், இதில் என்ன தரப்பட்டுள்ளது? அழகான குருவிகளின் உருக்கள் தரப்பட்டுள்ளன. என்ன பப்பி, நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இதில் எத்தனை குருவிகள் காணப்படுகின்றன என்று எண்ணி பார்க்க போகின்றோம். வாருங்கள் பப்பி எண்ணி பார்ப்போம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. பத்திற்கு அடுத்ததாக பதினொன்று, பன்னிரண்டு, பதிமூன்று, பதினான்கு, பதினைந்து, பதினாறு, பதினேழு, பதினெட்டு, பத்தொன்பது, இருபது. இருபத்தொன்று, இருபத்திரண்டு, இருபத்து மூன்று, இருபத்து நான்கு, இருபத்தைந்து, இருபத்தாறு, இருபத்தேழு, இருபத்தெட்டு, இருபத்தொன்பது, முப்பது. முப்பதிற்கு அடுத்ததாக முப்பத்தொன்று, முப்பத்திரண்டு, முப்பத்து மூன்று, முப்பத்து நான்கு, முப்பத்தைந்து, முப்பத்தாறு, முப்பத்தேழு, முப்பத்தெட்டு, முப்பத்தொன்பது, நாற்பது. நாற்பதிற்கு அடுத்ததாக நாற்பத்தொன்று, நாற்பத்திரண்டு, நாற்பத்து மூன்று, நாற்பத்து நான்கு, நாற்பத்தைந்து, நாற்பத்தாறு, நாற்பத்தேழு, நாற்பத்தெட்டு, நாற்பத்தொன்பது, ஐம்பது. என்ன பப்பி, ஐம்பதிற்கு அடுத்ததாக ஐம்பத்தொன்று, ஐம்பத்திரண்டு, ஐம்பத்து மூன்று, ஐம்பத்து நான்கு, ஐம்பத்தைந்து, ஐம்பத்து
ஐம்பத்தாறு, ஐம்பத்தேழு, ஐம்பத்தெட்டு, ஐம்பத்தொன்பது, அறுபது. அறுபதிற்கு அடுத்ததாக அறுபத்தொன்று, அறுபத்திரண்டு, அறுபத்து மூன்று, அறுபத்து நான்கு, அறுபத்தைந்து, அறுபத்தாறு, அறுபத்தேழு, அறுபத்தெட்டு, அறுபத்தொன்பது, எழுபது. எழுபதிற்கு அடுத்ததாக எழுபத்தொன்று, எழுபத்திரண்டு, எழுபத்து மூன்று, எழுபத்து நான்கு, எழுபத்தைந்து, எழுபத்தாறு, எழுபத்தேழு, எழுபத்தெட்டு, எழுபத்தொன்பது, எண்பது. எண்பதிற்கு அடுத்ததாக எண்பத்தொன்று, எண்பத்திரண்டு, எண்பத்து மூன்று, எண்பத்து நான்கு, எண்பத்தைந்து, எண்பத்தாறு, எண்பத்தேழு, எண்பத்தெட்டு, எண்பத்தொன்பது, தொண்ணூறு. முதலில் பிள்ளைகள் தொண்ணூறு பொருட்களை எண்ணி பார்த்திருந்தோம். இப்பொழுது பிள்ளைகளை உருக்களின் படங்கள் தரப்படும் பொழுது பிள்ளைகளை நாங்கள் எண்ணி இருந்தோம். இதே மாதிரி பிள்ளைகளை நாங்கள் இன்னும் ஒரு செயற்பாடு ஒன்று செய்து பார்ப்போமா? வாருங்கள் பிள்ளைகளை செய்து பார்ப்போம். பாருங்கள், பப்பி இரண்டு கூடு நிறைய பந்துகள் கொண்டு வந்திருக்கின்றார். எண்ணி பார்ப்போமா பிள்ளைகளை எத்தனை பந்துகள் கொண்டு வந்திருக்கின்றார் என்று? எண்ணுங்கள் பார்ப்போம். பப்பி, ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. பத்திற்கு அடுத்ததாக பதினொன்று, பன்னிரண்டு, பதிமூன்று, பதினான்கு, பதினைந்து, பதினாறு, பதினேழு, பதினெட்டு, பத்தொன்பது, இருபது. இருபத்தொன்று, இருபத்திரண்டு, இருபத்து மூன்று, இருபத்து நான்கு, இருபத்தைந்து, இருபத்தாறு, இருபத்தேழு, இருபத்தெட்டு, இருபத்தொன்பது, முப்பது. முப்பதிற்கு அடுத்ததாக முப்பத்தொன்று, முப்பத்திரண்டு, முப்பத்து மூன்று, முப்பத்து நான்கு, முப்பத்தைந்து, முப்பத்தாறு, முப்பத்தேழு, முப்பத்தெட்டு, முப்பத்தொன்பது, நாற்பது. நாற்பத்தொன்று, நாற்பத்திரண்டு, நாற்பத்து மூன்று, நாற்பத்து நான்கு, நாற்பத்தைந்து, நாற்பத்தாறு, நாற்பத்தேழு, நாற்பத்தெட்டு, நாற்பத்தொன்பது, ஐம்பது. அடுத்ததாக பிள்ளைகளே, மற்ற கூடைக்குள் எத்தனை பந்துகள் கொண்டு வந்திருக்கின்றார் மொத்தமாக என்று பார்ப்போமா பிள்ளைகளே? எண்ணுங்கள் பார்ப்போம். பப்பி சேர்த்து, ஐம்பத்தொன்று, ஐம்பத்திரண்டு, ஐம்பத்து மூன்று, ஐம்பத்து நான்கு, ஐம்பத்தைந்து, ஐம்பத்தாறு, ஐம்பத்தேழு, ஐம்பத்தெட்டு, ஐம்பத்தொன்பது, அறுபது. என்ன பிள்ளைகளே, அறுபதிற்கு அடுத்ததாக அறுபத்தொன்று, அறுபத்திரண்டு, அறுபத்து மூன்று, அறுபத்து நான்கு, அறுபத்தைந்து, அறுபத்தாறு, அறுபத்தேழு, அறுபத்தெட்டு, அறுபத்தொன்பது, எழுபது. எழுபதிற்கு அடுத்ததாக எழுபத்தொன்று, எழுபத்திரண்டு, எழுபத்து மூன்று, எழுபத்து நான்கு, எழுபத்தைந்து, எழுபத்தாறு, எழுபத்தேழு, எழுபத்தெட்டு, எழுபத்தொன்பது, எண்பது. எண்பதிற்கு அடுத்ததாக எண்பத்தொன்று, எண்பத்திரண்டு, எண்பத்து மூன்று, எண்பத்து நான்கு, எண்பத்தைந்து, எண்பத்தாறு, எண்பத்தேழு, எண்பத்தெட்டு,
89 90 90க்கு அடுத்ததாக பிள்ளைகளே 91 92 93 94 95 96 97 98 99 100 என்ன பிள்ளைகளே எத்தனை பந்துகள் கொண்டு வந்திருக்கிறாருங்கதா 100 பந்துகள் கொண்டு வந்திருக்கின்றார் என்ன பிள்ளைகளே பாப்பி மொத்தமாக 100 பந்துகள் கொண்டு வந்திருக்கின்றார் என்ன பிள்ளைகளே இப்பொழுது நாங்கள் ஒன்றிலிருந்து 100 வரையான எண்களை பொருட்களின் மூலம் எண்ணி பார்த்திருந்தோம் அடுத்ததாக பிள்ளைகளே உருக்கள் தரப்படும் பொழுது எவ்வாறு எண்ண போகின்றோம் என்று பார்ப்போமா வாருங்கள் பிள்ளைகளை எண்ணி பார்ப்போம் பிள்ளைகளை பாருங்கள் இதிலே நட்சத்திரங்களின் உருக்கள் தரப்பட்டுள்ளன இதில் எத்தனை நட்சத்திரங்கள் தரப்பட்டுள்ளன என்று எண்ணி பார்ப்போமா பிள்ளைகளே எண்ணுவோமா பாப்பி வாருங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகளே ஒவ்வொன்றாக எண்ணும் பொழுது ஒரு சரி அடையாளமிட்டு எண்ண போகின்றோம் வாருங்கள் பிள்ளைகளே எண்ணுவோம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பத்திற்கு அடுத்ததாக 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 இருபதிற்கு அடுத்ததாக 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 முப்பதிற்கு அடுத்ததாக 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40 நாற்பதிற்கு அடுத்ததாக 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50 ஐம்பதிற்கு அடுத்ததாக பிள்ளைகளே என்ன 51 என்ன பிள்ளைகளே 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60 அறுபதிற்கு அடுத்ததாக பிள்ளைகளே 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70 எழுபதிற்கு அடுத்ததாக 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 80 எண்பதிற்கு அடுத்ததாக 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90 90க்கு அடுத்ததாக பிள்ளைகளே 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100 என்ன பிள்ளைகள் இதில் எத்தனை நட்சத்திரங்கள் காணப்படுகின்றன 100 நட்சத்திரங்கள் காணப்படுகின்றன பிள்ளைகள் இதில் மொத்தமாக 100 நட்சத்திரங்கள் காணப்படுகின்றன இதே மாதிரி பிள்ளைகளை நாங்கள் இன்னும் ஒரு உருவை எண்ணி பார்ப்போமா வாருங்கள் பிள்ளைகளே பார்ப்போம் பிள்ளைகளே பாருங்கள் இதில் என்ன தரப்பட்டுள்ளது ஒரு ஆப்பிள் மரம் ஒன்று தரப்பட்டுள்ளது இந்த ஆப்பிள் மரம் நிறைய ஆப்பிள் பழங்கள் காணப்படுகின்றன பாப்பி ஆம் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் இந்த ஆப்பிள் பழங்கள் எத்தனை காணப்படுகின்றன என்று எண்ண போகின்றோம் வாருங்கள் பிள்ளைகளை எண்ணி பார்ப்போம் இந்த மரத்திலே
மொத்தமாக எத்தனை ஆப்பிள் பழங்கள் காணப்படுகின்றன என்று எவ்வாறு எண்ண போகின்றோம் பிள்ளைகளை? ஒவ்வொன்றாக எண்ணும் பொழுது பிள்ளைகளை நாங்கள் ஒரு சரி அடையாளமிட்டு எண்ணிக்கொண்டு போக போகின்றோம். பாருங்கள் பிள்ளைகளை, எண்ணி பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128,
முப்பத்து மூன்று, முப்பத்து நான்கு, முப்பத்தைந்து, முப்பத்தாறு, முப்பத்தேழு, முப்பத்தெட்டு, முப்பத்தொன்பது, நாற்பது, நாற்பத்தொன்று, நாற்பத்திரண்டு, நாற்பத்து மூன்று, நாற்பத்து நான்கு, நாற்பத்தைந்து, நாற்பத்தைந்துக்கு அடுத்தது பிள்ளைகளே நாற்பத்தாறு, நாற்பத்தேழு, நாற்பத்தெட்டு, நாற்பத்தொன்பது, ஐம்பது, ஐம்பத்தொன்று, ஐம்பத்திரண்டு, ஐம்பத்து மூன்று, ஐம்பத்து நான்கு, ஐம்பத்தைந்து, ஐம்பத்தாறு, ஐம்பத்தேழு, ஐம்பத்தெட்டு, ஐம்பத்தொன்பது, அறுபது. அறுபதுக்கு அடுத்ததாக பிள்ளைகளே அறுபத்தொன்று, அறுபத்திரண்டு, அறுபத்து மூன்று, அறுபத்து நான்கு, அறுபத்தைந்து, அறுபத்தாறு, அறுபத்தேழு, அறுபத்தெட்டு, அறுபத்தொன்பது, எழுபது. என்ன பிள்ளைகளை இப்போ நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம், எழுபது ஆப்பிள் பழங்களுக்கு புல்லடி இட்டிருக்கின்றோம். எழுபதிற்கு அடுத்ததாக எழுபத்தொன்று, எழுபத்திரண்டு, எழுபத்து மூன்று, எழுபத்து நான்கு, எழுபத்தைந்து, எழுபத்தாறு, எழுபத்தேழு, எழுபத்தெட்டு, எழுபத்தொன்பது, எண்பது. எண்பதிற்கு அடுத்ததாக பிள்ளைகளே எண்பத்தொன்று, எண்பத்திரண்டு, எண்பத்து மூன்று, எண்பத்து நான்கு, எண்பத்தைந்து, எண்பத்தாறு, எண்பத்தேழு, எண்பத்தெட்டு, எண்பத்தொன்பது, தொண்ணூறு. என்ன பிள்ளைகளை இப்பொழுது நாங்கள் தொண்ணூறு ஆப்பிள் பழங்களுக்கு புல்லடியிட்டு இருக்கிறோம். தொண்ணூறுக்கு அடுத்ததாக என்ன பிள்ளைகளே தொண்ணூற்றொன்று, தொண்ணூற்றிரண்டு, தொண்ணூற்று மூன்று, தொண்ணூற்று நான்கு, தொண்ணூற்றைந்து, தொண்ணூற்றாறு, தொண்ணூற்றேழு, தொண்ணூற்றெட்டு, தொண்ணூற்றொன்பது, நூறு. என்ன பிள்ளைகளே எத்தனை ஆப்பிள் பழங்கள் காணப்படுகின்றன பாப்பி? நூறு ஆப்பிள் பழங்கள் காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகளே இப்போது பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம், ஒன்றிலிருந்து நூறு வரையான எண்களை அதாவது பொருட்கள் மூலம் எண்ணி பார்த்திருக்கின்றோம். அதே மாதிரி பிள்ளைகளை உருக்கள் தரப்படும் பொழுதும் பிள்ளைகளை நாங்கள் எண்ணி பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக பிள்ளைகளை நாங்கள் உங்கள் பாட புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளை செய்து பார்ப்போம். வாருங்கள் பிள்ளைகளை செய்து பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகளை இதில் என்ன தரப்பட்டுள்ளது, ரம்புட்டான் பழங்கள் தரப்பட்டுள்ளன. எல்லாமாக எத்தனை ரம்புட்டான் என்று நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகளை, எழுத போகின்றோம். எண்ணி பார்ப்போமா பாப்பி, இந்த ரம்புட்டான் எத்தனை காணப்படுகின்றன என்று. வாருங்கள் பிள்ளைகளை எண்ணி பார்ப்போம். என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகளே, அதாவது சரி அடையாளமிட்டு எண்ண போகின்றோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பன்னிரண்டு, பதிமூன்று, பதினான்கு, பதினைந்து, பதினாறு, பதினேழு. என்ன பிள்ளைகள் இந்த குலையிலே பதினேழு காணப்படுகின்றன. பதினேழுக்கு அடுத்ததாக என்ன பிள்ளைகளே பதினெட்டு, பத்தொன்பது, இருபது, இருபத்தொன்று, இருபத்திரண்டு, இருபத்து மூன்று, இருபத்து நான்கு,
இருபத்தைந்து, இருபத்தாறு, இருபத்தேழு, இருபத்தெட்டு, இருபத்தொன்பது. இருபத்தொன்பதுக்கு அடுத்ததாக என்ன பிள்ளைகளே? முப்பது. என்ன பிள்ளைகளே? முப்பது, முப்பத்தொன்று, முப்பத்திரண்டு, முப்பத்து மூன்று, முப்பத்து நான்கு, முப்பத்தைந்து, முப்பத்தாறு, முப்பத்தேழு, முப்பத்தெட்டு, முப்பத்தொன்பது, நாற்பது. நாற்பத்தொன்று, நாற்பத்தி ரெண்டு, நாற்பத்து மூன்று. என்ன பிள்ளைகளே? நாற்பத்து மூன்றுக்கு அடுத்ததாக பிள்ளைகளே, நாற்பத்து நான்கு, நாற்பத்தைந்து, நாற்பத்தாறு, நாற்பத்தேழு, நாற்பத்தெட்டு, நாற்பத்தொன்பது, ஐம்பது. ஐம்பதுக்கு அடுத்ததாக பிள்ளைகளே, ஐம்பத்தொன்று, ஐம்பத்தி ரெண்டு, ஐம்பத்து மூன்று, ஐம்பத்து நான்கு, ஐம்பத்தைந்து, ஐம்பத்தாறு. என்ன பிள்ளைகளே, மொத்தமாக எத்தனை ரம்புட்டான் பழங்கள் காணப்படுகின்றன? ஐம்பத்தாறு ரம்புட்டான் பழங்கள் காணப்படுகின்றன. இப்போ ரம்புட்டான் ஐம்பத்தாறு. என்ன பிள்ளைகளே, மொத்தமாக எத்தனை ரம்புட்டான் பழங்கள்? ஐம்பத்தாறு ரம்புட்டான் பழங்கள் காணப்படுகின்றன. அடுத்ததாக பார்ப்போமா பிள்ளைகளே, என்ன தரப்பட்டுள்ளதென்று? எண்ணி அறுபத்தி ரெண்டு பந்துகளை வரைவோம். என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகளே? இதிலே பெட்டிகள் தரப்பட்டுள்ளன. இந்த பெட்டிகளுக்குள் பிள்ளைகளை நாங்கள் அறுபத்தி ரெண்டு பந்துகளை வரைய போகின்றோம். வாருங்கள் பிள்ளைகளை வரைவோம். என்னுடன் சேர்ந்து பிள்ளைகளை நீங்களும் எண்ணுங்கள். என்ன பாப்பி? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பன்னிரண்டு, பதிமூன்று, பதினான்கு, பதினைந்து, பதினாறு, பதினேழு, பதினெட்டு, பத்தொன்பது, இருபது. என்ன பிள்ளைகளே, நாங்கள் இப்பொழுது இருபது பந்துகளை வரைந்திருக்கிறோம். இருபத்தொன்று, இருபத்தி ரெண்டு, இருபத்து மூன்று, இருபத்து நான்கு, இருபத்தைந்து, இருபத்தாறு, இருபத்தேழு, இருபத்தெட்டு, இருபத்தொன்பது, முப்பது. முப்பதிற்கு அடுத்ததாக என்ன பிள்ளைகளே? முப்பத்தொன்று, முப்பத்தி ரெண்டு, முப்பத்து மூன்று, முப்பத்து நான்கு, முப்பத்தைந்து, முப்பத்தாறு. முப்பத்தாறுக்கு அடுத்ததாக பிள்ளைகளே, முப்பத்தேழு, முப்பத்தெட்டு, முப்பத்தொன்பது, நாற்பது. நாற்பதிற்கு அடுத்ததாக பிள்ளைகளே, நாற்பத்தொன்று, நாற்பத்தி ரெண்டு, நாற்பத்து மூன்று, நாற்பத்து நான்கு, நாற்பத்தைந்து, நாற்பத்தாறு, நாற்பத்தேழு, நாற்பத்தெட்டு. நாற்பத்தெட்டுக்கு அடுத்ததாக நாற்பத்தொன்பது, ஐம்பது. ஐம்பத்தொன்று, ஐம்பத்தி ரெண்டு, ஐம்பத்து மூன்று, ஐம்பத்து நான்கு, ஐம்பத்தைந்து, ஐம்பத்தாறு, ஐம்பத்தேழு, ஐம்பத்தெட்டு, ஐம்பத்தொன்பது, அறுபது. அறுபதுக்கு அடுத்ததாக என்ன பிள்ளைகளே? அறுபத்தொன்று, அறுபத்தி ரெண்டு. எத்தனை பந்துகளை பிள்ளைகளை நாங்கள் வரைய வேண்டும்? அறுபத்தி ரெண்டு பந்துகளை நாங்கள் வரைய வேண்டும். என்ன பிள்ளைகளை, இப்போ நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? அறுபத்தி ரெண்டு பந்துகளை இதிலேயே வரைந்திருக்கின்றோம். என்ன பிள்ளைகளை, இப்பொழுது பிள்ளைகளை உங்கள் பாட புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளை செய்து முடித்துள்ளோம்.
பிள்ளைகளே, நாங்கள் இந்த 28வது அலகில் எண்ணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிலிருந்து 100 வரையான எண்களை எண்ணி பார்த்திருந்தோம். எவ்வாறு பிள்ளைகளை எண்ணி பார்த்திருந்தோம்? பொருட்கள் தரப்படும் பொழுது எண்ணி பார்த்திருந்தோம். அதாவது பிள்ளைகளை பந்துகளை வைத்து எண்ணி பார்த்திருந்தோம். அடுத்ததாக பிள்ளைகளை நாங்கள் உருக்களை வைத்து எண்ணி பார்த்திருந்தோம். என்ன பிள்ளைகளே, ஆப்பிள் மரத்திலே நிறைய ஆப்பிள் பழங்கள் காணப்பட்டன, குருவிகள் எல்லாம் காணப்பட்டன, நாங்கள் அவற்றையெல்லாம் எண்ணி பார்த்திருந்தோம். அதே மாதிரி பிள்ளைகளை அடுத்ததாக உங்கள் பாட புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளையும் நாங்கள் செய்து பார்த்திருந்தோம். என்ன பிள்ளைகளே, ரம்புட்டான் பழங்கள் எத்தனை காணப்பட்டன, அதே மாதிரி பிள்ளைகளே அதாவது பந்துகள் தரப்படும் பொழுது அந்த எண்ணிக்கைகளுக்கேற்ப பந்துகளின் உருவங்களையும் நாங்கள் வரைந்து பார்த்தனாங்கள். என்ன பிள்ளைகளே, அடுத்ததாக பிள்ளைகளே இந்த அலகின் மூலம் உங்களுக்கு 1 to 100 வரையான எண்களை எவ்வாறு எண்ணுவதென்றெல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். என்ன பிள்ளைகள், இதே மாதிரி பிள்ளைகளை நாங்கள் இன்னும் ஒரு புதிய ஒரு பாடத்தில் உங்களை சந்திப்போம். வணக்கம்.